அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி செப்டம்பர் 1 முதல் 15 வரை. தொடர்புக்கு 7338242422. அவர் அங்க இருந்து அப்படியே போறாரு. இதுக்கு மதுரை, அது புறநகர்ல வரும், அது எஸ்பி கண்ட்ரோல், மாநகராட்சி மாநகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். விவரமா எடுத்து கமிஷனர் போடுவோம் சார். எங்களுக்காக சிஎம் வந்துட்டு போன உடனே அப்படியே ரிக்வஸ்ட் நான் பண்றது, நான் இங்கிருந்து ரிலீவ் ஆகிறேன். புது கமிஷனர் வர்றாரு நம்ம மதுரைக்கு, போலீஸ் கமிஷனர். அவர் வர்றதுக்கு அவருக்கு நான் இடையூறாக செஞ்சுட்டு போகக்கூடாது. என்னால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, சிஎம் இங்கேருந்து ரிலீவ் ஆன உடனே ராம்நாத் பறக்க உடனே நீங்கள் பறக்க விட்டுருங்க சார். டிஜிட்டல் வேணால் அன்றைக்கிலிருந்து அனுமதி சரி அப்படின்னு நாங்களும் வந்து பண்ணிக்கிறோம். சரின்ட்டு சரி, காவல்துறை வெப்பவுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காவல்துறைக்கு முழுக்க முழுக்க நண்பன், நண்பன் அடிப்படையில், நண்பனாக உதவி அடிப்படையில் அவங்களுக்கு இருக்க பரடனை நம்ம கூடுதல் பரடன் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே மதுரையில் காவல்துறையினுடைய பணியாளர் கம்மி, பற்றாக்குறை காவல்துறை, அது காவல்துறை கம்மியாக இருக்குது, நம்ம வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏற்றலான்னு சொல்லிட்டு காலையில் இது பண்ணி எல்லா ஃபங்க்ஷனும் ரெடி பண்ண பிறகு இப்போ திடீர்னு வந்து திடீர்னு போலீஸ் வந்து வந்து நாலு காவலர்கள் அத்துமீறி அந்த பலூன்ன்றது காற்றை குடுங்கி விட்டுருக்காங்க. அதுக்காக தான் நேராக இப்போ வந்தோம், கமிஷனரை பார்த்துருக்கோம், அரை மணி நேரத்தில் பெருசு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பொதுவாக யார் யாரெல்லாம் பலூன் பறக்க விடுறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் நிறைய ரெடிமேட் ஷோரூம் பறக்க விடுவாங்க, சில புது கம்பெனியும் பறக்கணும். புல்காட்சிக்கு 4-5 பலூன் பறக்குவாங்க, பறக்க விடுவாங்க புல்காட்சியில், அந்த எக்ஸிபிஷன் நடத்துகிறவங்க யாருக்கும். இது வரைக்கும் நாங்களும் அம்மாவை கூப்பிட்ருக்கோம், எடப்பாடியார் கூப்பிட்டுருக்கோம், அது மாதிரி எப்பவுமே பெர்மிஷன் நாங்கள் வந்து வாங்கினதே இல்லை, யாருமே வாங்கவும் மாட்டாங்க. நாங்கள் முறையாக சரி கேட்டுக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம், ஏன்னா சிஎம் எங்கள் பொதுச் செயலாளர் என்ன செய்யறாரு, முன்னாள் முதலமைச்சர். ஆனால் எடப்பாடியார் எதுவாக இருந்தாலும் காவல்துறையிலேயே கவனத்தை கொண்டு போய் செய்யுங்க, அவங்களுக்கு எந்த விதமான கருடன் கொடுக்காதீங்க, எந்த விதமான தர்ம சங்கடத்தை உருவாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கொடுத்தோம். அதுக்கு முறையான இல்லை, இப்போ கேட்டிருக்கோம் உறுதியாக. இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல பதில் சொல்கிறேன், நீங்கள் போய் கேட்டீங்க சார் இருக்கார், அது இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, அது தவறு தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நாட்டுக்கும் நடக்கக்கூடிய மாநாட்டப்போ பார்த்தீங்கன்னா திமுக, அதான் அவர் மகனை விட்டு எல்லாம் சொல்லுவாங்களே குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னா அவர் உதயநிதியை வச்சு இது மாதிரி ஒரு உண்ணாவிரதம். இவங்க தான் நீட்டு தூரம் முதல் விளக்கு கேட்போம்னு இவர் தான் சொன்னாரு, எல்லாம் இது பண்ணார். உதயநிதி தான் பேசினார், ஊர் ஊருக்கு போனார், கனிமொழி பேசினார். உண்ணாவிரதம்னா எங்கே இருக்கணும், எங்கப்பா இருக்கணும், நேராக போகணும் பிரதமர் வீட்டு முன்னால, ஜனாதிபதி வீட்டு முன்னால். அதுமாப்பா தமிழனுக்குரிய வீரம், நீ இங்கே போய் உண்ணாவிரதத்துக்குன்னா என்ன அர்த்தத்தில், யாரை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறதுக்காக விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இருட்ட விடியா அரசை கொடுத்துருக்குற திமுக மக்களை மீண்டும் இன்றைக்கி மக்களை ஏமாற்ற பார்க்கு என்பது தான். ரெண்டாவது, தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு தழுவிய ஒரு மாபெரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கழக வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களால் பறிக்கப்படக்கூடிய கின்ன சாதனை புரியக்கூடிய மாநாடு நடைபெறுகிற அன்றைக்கு போய் இந்த இதை வைக்கிறாங்கன்னா எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்காங்க, எவ்வளவு தூரம் அவங்க சீப்பாக ரொம்ப தரக்குறைவான நிலைக்கு போயிருக்காங்க திமுக. இந்த மாநாட்டுடைய இது பூரா தெரிஞ்சுக்கிடுச்சு, உளவுத்துறை மூலமாக எவ்வளோ பேர் மக்கள் கடல் வரப்போகிறாங்க. இன்றைக்கி கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, பொதுமக்களும் மற்றவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வாங்கன்ற அடிப்படையில் இந்த மாநாட்டுக்கு எப்படியாவது இடையூறு கொடுக்கலாமா, அன்றைக்கு நம்ம செய்தி வரணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க செய்தி வரணுக்காக செஞ்சுருக்காங்க. ஒழிய மனப்பூர்வமாக இல்லை, ஏன்னா அந்த நீட்டு தேர்வுக்கு வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணமே திமுக தான். அங்கே அதில் முடிய முதன்மை அமைச்சராக இருந்த காங்கிரஸினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் அமைச்சரும் அன்னைக்கு காந்தி செல்வன்னா இணையமைச்சர், திமுகவுடைய இணையமைச்சர் கையெழுத்து போட்டது இவங்க தான் சாட்சாத்து. இப்போ ஹைகோ அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது கேஸு, அங்கே தீர்வாயிருக்கு. அப்படி இவங்க போராடணும்னு சொன்னாங்க, எங்கே எதிர்த்து போராடணும், நேராக ஜனாதிபதியில் போகணும், பிரைம் மினிஸ்டர் போகணும், பார்லிமெண்ட்டில் போய் முடக்கணும். எத்தனை நாள் இத்தனை நாள் நடந்துச்சு பார்லிமெண்ட்டு, இந்த நீட்டு தேர்வுக்காக எத்தனை பார்லிமெண்ட் உறுப்பினர் இருந்தாங்க, டீம் தான் போய் முடக்கினாங்களா, அதை சம்பிக்க வச்சாங்களா,
அப்போ எங்கே குரல் போயிட்டு இன்னைக்கு போய் உண்ணாவிரதம் இருக்குன்னா யாரை ஏமாத்துறது? இது மக்களை ஏமாத்துற மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு அறிஞ்சுட்டாங்க. இது பண்ணுறேன் நாங்கள் புறநகருக்கு கொடுத்துட்டாங்க, புறநகரில் கொடுத்துட்டாங்க, எஸ்பி கொடுத்துட்டார், அங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டே ரெண்டு இடம் நடந்தாங்க. அதுவும் இதுக்கம்மா அவர் முதலமைச்சர் வந்து இதில் இருக்கார் அமிக்காவில், அதுக்கு இதுக்கும் 15-16 கிலோமீட்டர். அங்கேருந்து ராமநாதர் போயிட்டார், போன பிறகுன்னு கொடுக்கல. என்ன இந்த தரேன் இருக்காங்க, என்ன சொல்கிறேன் இருக்காங்க, நல்ல பதில் சொல்கிறேன் இருக்காங்க, பார்ப்போம்.